To watch more videos, please press the subscribe button and the bell icon. அனைவரும் ஓடி போய் அனுமனை அழைக்க அவரும் தாமதிக்காமல் ஓடோடி வந்தார். துள்ளி குதித்து வந்தவர் அப்படியே ராமனின் காலில் விழுந்து வணங்கி, ஐயனே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று பவ்யமாக கேட்க, அங்கிருந்த சுக்ரீவரும் நடந்ததையெல்லாம் அவருக்கு விவரம் கூற யோசனையில் ஆழ்ந்தார் அனுமர். இன்று இரவை எப்படி கடப்பது? அதை கடந்துவிட்டால் சூளுரைத்தவனின் சபதம் அழிந்து போகுமே, அதுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அனைவரும் அதையே யோசிக்க, வந்ததையா நல்லதொரு யோசனை என சுக்ரீவனும் ஜாம்பவானும் ஆர்ப்பரித்து எழுந்து வந்தவர்கள் அனுமனுக்கு ஒரு உபாயத்தை சொன்னார்கள். இன்று இரவு முழுவதும் உம்முடைய வாலினாலேயே அனைவரையும் சுற்றி கோட்டை மாதிரி சுற்றி வைத்துவிட்டால் யாரும் உள்ளே நுழைய முடியாது. மீறி வந்தால் வெட்டியும் சாய்க்கலாம், உயிரோடும் புதைக்கலாம். உம்மால் மட்டுமே வாலினால் ஆகாயத்தை தொட்ட மாதிரியும் பூமிக்குள் புதைந்த மாதிரியும் கோட்டையை கட்ட முடியும். நீரே அதை செய்ய வேண்டும், ராமனின் பக்தனே, நீரே அதை செய்ய வேண்டும் என கூறினார்கள். சுக்ரீவரே, நல்ல யோசனை தக்க சமயத்தில் தந்தீரே, நான் அதை இப்பொழுதே செய்வேன், கவலை வேண்டாம். நான் கட்டும் வால் கோட்டைக்கு என் வாயில் புகுந்து காது வழியாகத்தான் செல்ல முடியும் என்னும் வகையில் கோட்டையையும் கட்டிவிடுவேன் என கூறினார் ஹனுமர். அடுத்து காரியம் மளமளவென்று ஆரம்பமாயிற்று. ராம லக்ஷ்மணர்களையும் அவர்களது சேனைகளையும் சுற்றி தன் வாலினால் ஆகாயத்தையும் பூமியும் தொடும் அளவு கோட்டை ஒன்றை கட்டினார் அனுமர். அந்த கோட்டைக்குள் போக வேண்டுமென்றால் அனுமனின் வாயில் புகுந்து காது வழியே வெளியேறி உள்ளே செல்ல வேண்டும். ஈயும் எறும்பும் கூட உள்ளே நுழைய முடியாது. அத்தனை நெருக்கமாக இடைவெளியே இல்லாமல் சுருட்டி கட்டப்பட்டிருந்த வால்கோட்டை அது. உள்ளே பர்ணசாலையில் ராம லக்ஷ்மணர் சயனித்திருக்க விபீஷ்ணரோ அங்குமிங்கும் அலைந்து கொண்டு, ஐயனே அங்கு காவல் இரு, ஐயனே இங்கு காவல் இரு, அப்பனே உறங்கிடாதே, அடே சேனைகளே, ஆடல் பாடலை பாடிக்கொண்டு நித்திரையை அழித்து கொண்டு காவல் இருங்கள். நாலு ஜாமமும் ஜாக்கிரதையாக கண்விழித்து இருங்கள், கவனமாக இருங்கள், ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொருத்தர் காவல் இருங்கள் என்று பூவிக்கொண்டே அங்குமிங்கும் ஓடியபடி அங்கதன், நீலன், ஜாம்பவான், குமுதன் போன்றவர்களுக்கு கட்டளை தந்து கொண்டு தானும் ஒழித்திருந்தார். இதற்கிடையே பாதாள இலங்கையில் இருந்த மயில் ராவணன் தனது மந்திரிமாரிகளையும் மாய வினோதர்களையும் அழைத்து சாஸ்திரமும் போட்டு பார்த்தான், சோழியும் போட்டான், பட்சிக்கோவல் சாஸ்திரமும் பார்த்தான். எல்லாமே அவனுக்கு சாதகமாகவே இருந்தது என்று அவன் ஆலோசகர்கள் கூறினார்கள். ஆனால் கூறிய அத்தனையுமே அவனிடம் இருந்த பயத்தில் வெளிவந்த பொய்யே என்பது சத்தியம். ராத்திரி 15 நாழிகளில் நடைபெற்ற ஆலோசனைகளை கேட்டபின் சதுரன், சாத்திரன், சகல பிராவணன் மற்றும் மாய வினோதன் என்னும் 4 படை வீரர்களை அழைத்து கொண்டு ராமலக்ஷ்மணர்களை கடத்தி வர கிளம்பிய பொழுது அபசகுனம் போல் ஓவென ஆர்ப்பரித்து கொண்டே வந்த அவனது மனைவி வர்ணமாலி அங்கு வந்து அவனை வழிமறித்தாள். பிராணநாதா, நீ இவர் எங்கே செல்கிறீர் என மயில் ராவணனை கேட்கவும் முகம் சுளுக்கிய மயில் ராவணன், அன்பே, ஒரு முக்கிய காரியத்திற்கு கிளம்பும் பொழுது இப்படி அபசகுனமாக வந்து புலம்பலாமா? இது ஒரு மனைவிக்கு அழகா? என் தாயாதி சகோதரன் ராவணனை 2 மானிடர்கள் அவமானப்படுத்தி அவன் சந்ததியினரையும் சேனைகளையும் நிர்மூலமாக்கிவிட்டார்கள். அவன் தனக்கு உதவ என்னை அழைத்தான், அவனுக்கு உதவி செய்வதாக வாக்கும் கொடுத்தேன். என் தாயாதி அல்லவா, அவனுக்கு ஒரு துன்பம் என்றால் அது நம் வம்சத்திற்கும் துன்பம் இல்லையா? நம் சந்ததியினருக்கு தீங்கு செய்த அந்த 2 மானிடர்களையும் காளிக்கு பலியிடுவதாக சங்கல்பம் செய்துள்ளேன். அதற்காகவே இப்பொழுது போகிறேன். என்னை தடுக்காதே பெண்ணே, என்னை தடுத்து நிறுத்தாதே. பிராணநாதா, நான் சொல்வதையும் சற்றே கேளுங்கள். அந்த ராம லக்ஷ்மணர்கள் சாமானியமானவர்கள் அல்ல என்று கேள்வி. அவர்கள் தெய்வத்தின் அம்சங்களாம். அதையும் பலரும் சொல்ல கேட்டேன். அதை ஆகாஷவாணியும் கூட நான் காளிக்கு பூஜை செய்ய போன போது வழிநெடுக என் காதில் வந்து கூறியது. உமது தாயாதி சகோதரன் ராவணனுக்கு பொல்லாத காலம் வந்துள்ளது என நினைக்கின்றேன். அதனால்தான் அவர் அபலை பெண்ணான சீத்தை தனியாக இருக்கையில் தூக்கி கொண்டு வந்து அதனால் ஏற்பட்ட பின் விளைவினால் சொந்தங்களையும் சேனைகளையும் அழித்து கொண்டுள்ளார். நாதா,
அதனால்தான் உமக்கு மீண்டும் மீண்டும் நான் கூறுகிறேன், அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளும். உமது தாயாதியார் செய்த காரியம் தீய காரியம் என்பதால்தான் உடன் பிறந்த விபீஷ்ணரும் ராமரை சரணடைந்தார். சகோதரனுக்கு புத்தி சொல்லி பார்த்து சண்டையை தடுக்க பார்த்தார். அவரையும் ராவணன் லட்சியம் செய்யாமல் புத்தி சொன்னவனையும் விலக்கினார். அதன் பலனே தன் சுற்றத்தாரையும் யுத்தத்திலே இழந்து அவரும் இன்று நிர்கதியாய் நிற்கின்றார். அதனால்தான் கூறுகிறேன், நீ ராம லக்ஷ்மணர்களை பிடித்து வந்து பாவ காரியத்தை சுமக்காதீர், அது உமக்கு வேண்டாம் ஐயா. ராம லக்ஷ்மணர்களை உம்மால் வெல்ல முடியாது. அப்படி செய்தால் நீரும் உமது தாயாதி வழியில் நாசமாகி விடுவீரே என அஞ்சுகிறேன் என அழுது புலம்பி அவன் இரு கைகளையும் பிடித்து கொண்டு கதறினாள். அவள் எத்தனையோ எடுத்து கூறியும் மயில் ராவணனும் கேட்கவில்லை. சுற்றியிருந்த மந்திரிமாரும் அவளை கேவலமாக பார்த்தார்கள். இவள் புலம்பிக் கொண்டே கிடக்கட்டும் என அவளை உதாசீனப்படுத்திவிட்டு நான்கு பேரும் பாதாளத்தின் அடியில் இருந்த அரண்மனையை விட்டு பெரும் படையோடு வெளிக்கிளம்பி அக்னிகோட்டையை தாண்டி சமுத்திரத்தின் மேலே வந்து அதன் கரையில் நின்றார்கள். மயில் ராவணன் தனது சேனாதிபதிகளிடம் கேட்டான், இப்பொழுது சொல்லுங்கள், யார் அந்த இரண்டு பேரையும் பிடித்து வர முதலில் போவீர்கள்? இதை கேட்டு பட்டன எழுந்தான் சதுரன். சுவாமி, நான் இருக்க மற்றவரை நீர் ஏன் கேட்க வேண்டும்? என்னை அனுப்பினால் அவர்களது சேனைகளை நொடிப்பொழுதில் கொன்று தின்றுவிட்டு வருவேன். என்னை முதலில் அனுப்பும் ஐயா. இதை கேட்டு மயில் ராவணனின் முகம் மலர்ந்த தாமரை போல் ஆனது. ஓடோடி வந்து சதுரனை கட்டி பிடித்து பாக்கும் வெற்றிலையும் மடித்து கொடுத்து சென்று வாருமையா என சந்தோஷமாக அவனை அனுப்பி வைத்தான். தன்னை வெற்றியோடு அனுப்பியதை கண்டு மகிழ்ந்து போன சதுரன் ஈட்டிலே மெல்ல மெல்ல அனுமன் வாலினால் கட்டியிருந்த கோட்டையை அடைந்தான். சுற்றி சுற்றி பார்த்தான், உள்ளே நுழைய வழியே தெரியவில்லை. அண்ணார்ந்து பார்த்தால் ஆகாயம் மட்டும் தெரிந்தது. கீழே பார்த்தால் வாலும் பூமிக்குள்ளே போய்கொண்டிருந்தது. இப்படி ஒரு கோட்டையை கண்டதே இல்லையே. பாதாளம் முதல் ஆகாயம் வரை படர்ந்திருக்கும் இதில் வாயிலையும் காணவில்லை, வழியையும் காணவில்லை. இதிலெல்லாம் ஒருவராலும் நுழைய முடியாது என குழப்பமுற்று ஓடோடிப்போய் மயில் ராவணன் முன்னால் சென்று தலை குனிந்து நின்றான். வாருமையா வீரரே, போன காரியம் என்ன ஆயிற்று, தலை குனிந்து நிற்கிறீரே என மயில் ராவணன் கேட்க, சதுரன் தலை நிமிராமல் தான் கண்ட அதிசயத்தை கூறி, அந்த கோட்டைக்குள் நம்மால் நுழைய முடியாது சாமி என்று கூற, வாயை மூடும் மூடரே, வாயை மூடும், உம்மால் முடியவில்லை என்றால் நான் போய் அதை செய்து காட்டுவேன் பாரும் என சூளுரைத்தான் பக்கத்தில் இருந்த சாத்திரன். அவனும் போன வேகத்தோடு திரும்பி வந்து சதுரன் சொன்னதையே வெட்கி நாணி சொன்னான். சாத்திரன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று உடம்பெல்லாம் காயம்பட்டு ஓடி வந்திருந்தான். வாலுக்குள்ளே நுழைய முயன்றவனை வாலினாலேயே எலும்பு நொறுங்கும் அளவு பூமியில் தேய்த்து தேய்த்து சதையெல்லாம் பீந்தே போகும் அளவு செய்திருந்தார் ஹனுமன். அடுத்தடுத்து போன மற்ற இருவரும், அதாவது சகல பிராவணன் மற்றும் மாய வினோதன் என்ற இரண்டு பேர்களுமே மற்றவர் சொன்னதையே வந்து வெட்கத்தோடும் பயத்தோடும் கூறினார்கள். அவர்கள் அனைவரும் வந்து சொன்ன செய்தி அனைத்தையும் கேட்ட மயில் ராவணன் யோசனை செய்தான். இனி இவர்களை நம்பி பிரயோஜனமில்லை, நான் தான் போய் தந்திரமோ மந்திரமோ மாயமோ ஏதாவது செய்து கச்சிதமாக காரியத்தை முடிக்க வேண்டும், வேறு வழியில்லை. இப்படி எண்ணியவன் அனைவரையும் பத்திரமாக அங்கேயே தான் வரும் வரை காத்திருக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றான். மயில் ராவணன் அனுமனின் வால்கோட்டைக்குள் புகுந்தானா? அடுத்த ஆடியோவில் கேட்போமா?